நாளையும் நாளை மறுதினமும் வில்னியஸில் நாட்டோக்கான சப்மிட் ஆனது இடம்பெற இருக்கு. இப்படி இருக்கையில் நாட்டோவோட படைகளும் நாட்டோவோட ஆயுதங்களும் இந்த வில்னியஸில் குவிக்கப்பட்டு லித்வேனியாவோட தலைநகரமாக இருக்கிற வில்னியஸ் ஆனது முழுக்க முழுக்க நாட்டோ படைகளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கேன்றே சொல்ல முடியும். இதில் நாட்டோ நாடுகள் என்னென்ன ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறார்கள், எத்தனை இராணுவ வீரர்களை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நாட்டோவில் 31 நாடுகள் இருக்கு. அதில் 16 நாடுகள் தங்களுடைய நாட்டில் இருந்து 1000 இராணுவ வீரர்களை இந்த வில்னியஸுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஜெர்மனியானது 12 பேட்ரியோட் ஆன்டி ஏர்கிராப்ட் மிசைல் சிஸ்டம் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு தேவையான ஸ்குவாட்ரோன்ஸையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஸ்பெயின் தங்களுடைய நாசம் ஏர் டிஃபென்ஸ் பேட்டரி, பிரான்ஸ் ஆனது செல் ப்ரொபலர் ஆர்டிலரி மவுண்ட்ஸ் ஆகிய இருக்கிற சீசரையும் வில்னியஸுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பின்லாந்து, பிரான்ஸ், டென்மார்க் போன்ற நாடுகள் தங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை லித்வேனியாவில் இருக்கிற நேட்டோவோட ஏர்பேஸுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யூகே மற்றும் பிரான்ஸ் ஆனது தங்களுடைய கோம்பேட் ட்ரோன்ஸையும், ஜெர்மனி மற்றும் போலந்து ஆனது தங்களுடைய ராணுவ வீரர்களையும் வில்னியஸுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் மற்ற நாடுகள் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் தாக்குதலை தடுப்பதற்கான ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த வில்னியஸில் நேட்டோ படைகளோட ஆயுதங்கள் மற்றும் நேட்டோ படைகள் குவிக்கப்பட்டு முழுக்க முழுக்க நேட்டோ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மிலிட்டரி பேஸ் மாதிரியே மாறியிருக்கு. சரி, இப்படி வில்னியஸில் நேட்டோ படைகள் மற்றும் நேட்டோ ஆயுதங்களானது குவிக்கப்பட்டு இந்த வில்னியஸை முழுக்க முழுக்க பலப்படுத்தப்படுவதற்கான முக்கியமான காரணம் நேட்டோவோட சம்மிட் ஆனது இங்கே தான் நடக்க இருக்கு. ஆகவே நேட்டோவில் இருக்கிற 31 நாடுகளோட தலைவர்களும் இந்த இடத்துக்கு வந்து ஒன்று கூடுவார்கள். ஆகவே அந்த வேளையில் எந்த நாடுகளுமே தாக்குதல் நடத்திவிடக் கூடாது. அதிலேயும் இந்த பகுதியில் ரஷ்யாவானது தாக்குதலை நடத்திவிடக் கூடாது என்றதுக்காண்டித்தான் இந்த பகுதியில் இருக்கிற பாதுகாப்பை நேட்டோவானது பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு இதில் என்ன சந்தேகமானது எழும்பியிருக்கின்றால், இந்த வில்னியஸில் நடக்க போற நேட்டோவோட சம்மீட்டுக்காண்டி இப்படி நேட்டோவோட நிறைய ஆயுதங்களானது இந்த வில்னியஸில் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்மீட்டானது 2 நாட்களில் முடிவடைந்திடும். அதுக்கு பிறகு இந்த ஆயுதங்கள் அனைத்துமே நேரடியாக உக்ரைனுக்கு அனுப்பப்படுமா என்ற ஒரு சந்தேகமானது எனக்கு எழும்பியிருக்கு. அப்படி அனுப்பப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நேட்டோவானது இதனை செய்வார்களா மாட்டார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வில்னியஸில் நடக்க போகிற நேட்டோவோட சம்மீட்டுக்கு முன்னம் உக்ரைனோட நட்பு நாடுகளாக இருக்கிற அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் உக்ரைனுக்கு செக்யூரிட்டி அசூரன்ஸை கொடுப்பதுக்காண்டி கடைசி நிமிட வெறுத்தனமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று பொலிட்டிக்கோவானது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள். ஏனென்றால் நாளையும் நாளை மறுதினமும் வில்னியஸில் நேட்டோவுக்கான சம்மீட்டானது இடம்பெறப்போகுது. ஆகவே அதுக்கு முன்னம் இந்த செக்யூரிட்டி அசூரன்ஸை பற்றி ஒரு சரியான முடிவு எடுக்கணும் என்றதுக்காண்டி தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். என்னதான் இப்படி வெறுத்தன பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் உக்ரைனுக்கு செக்யூரிட்டி அசூரன்ஸை கொடுக்கணும் என்ற ரஷ்யாவை நேரடியாக எதிர்க்கணும். ஆனால் இந்த நாடுகள் எதுவுமே நேரடியாக ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன் இந்த நாடுகள் தயாராக இல்லை என்று நான் சொல்றேன் என்றால், இந்த நாடுகள் நேரடியாக ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருந்திருந்தால் எப்போதோ உக்ரைனுக்கு தேவையான ராணுவ வீரர்களை, அதாவது இந்த நாடுகள் தங்களுடைய ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு களமிறக்கி இருப்பார்கள். அப்படி களமிறக்கியிருந்தால் நேரடியாக ரஷ்யாவை எதிர்க்க வேண்டி இருக்கும். ஆகவே அவர்கள் தயாராக இல்லாதபடியாத்தான் அவர்கள் தங்களுடைய இராணுவ வீரர்களை களமிறக்கையில. இதில் இருந்தே இந்த நாடுகள் ரஷ்யாவை நேரடியாக எதிர்க்க தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து இடம்பெற்றாலும் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் யாருமே உக்ரைனுக்கு செக்யூரிட்டி அசூரன்ஸை கொடுக்க போகிறது கிடையாது. வெறும் வாய்ப்பேச்சுக்கு மட்டும்தான் சொல்வார்களே ஒழிய மற்றும்படி யாருமே உக்ரைனுக்கு செக்யூரிட்டி அசூரன்ஸை கொடுக்க போகிறது கிடையாது. எப்போது இந்த நாடுகள் நேரடியாக ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்களோ அப்போதுதான் உக்ரைனுக்கு செக்யூரிட்டி அசூரன்ஸை கொடுப்பார்கள். அதுவரையும் யாருமே கொடுக்க மாட்டார்கள். அடுத்ததாக உக்ரைனோட தற்போதைய கால நிலவரத்தை பற்றி பார்ப்போம். ரஷ்யாவோட சிபேட் குறிப்போட சூன் 34 ஃப்ரண்ட்லைன் பாம்பரை பயன்படுத்தி குபியன்ஸ் டிரெக்ஷனில் இருந்த உக்ரைனோட ராணுவத்தின் மீது ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கிறார்கள். லிசிசங், சொலிடாரோ, ஆன்டிமோஸ்கை மற்றும் அலெக்சாண்ட்ரோ கலினோஸ்கை பகுதியில் உக்ரைனோட ராணுவமானது ரஷ்யாவோட டிஃபென்ஸை உடைக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் ரஷ்ய ராணுவத்தினுடைய சுதம் குறிப்பானது இதனை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்று ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நிக்கலோ பகுதியில் வெடிப்பு சத்தமானது கேட்டிருக்கு. நிக்கலோ, கார்கிவ், டிபிஆர், உக்ரைனோட கண்ட்ரோலில் இருக்கிற கேசம் பகுதியில் ஏர் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க உக்ரைனோட ராணுவமானது பாக்மோத்தோட சவுத் பக்கத்தில் அட்வான்ஸ் ஆகி இருக்கிறார்கள் என்று உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் உக்ரைனோட ராணுவமானது அவுத்திகா பகுதியில் செய்த ஒபென்சு தாக்குதலை நிறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கு. அடுத்ததாக உக்ரைனோட பிரசிடண்டாக
இருக்கிற செலன்ஸ் அவர்கள் ஏபிசி நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூவை கொடுத்துருக்கார். அப்படி இன்டர்வியூவை கொடுக்கும்போது உக்ரைனோட கவுண்டர் ஒபென்சிவோட நோக்கமானது கிரிமியா பகுதியை முழுமையாக கைப்பற்றுவது தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கார். சரி, செலன்ஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி உக்ரைனோட இராணுவமானது கிரிமியாவை கைப்பற்றிவிட்டார்கள் என்றே வைப்போம், அல்லது கிரிமியாவை கைப்பற்றுவதற்காண்டி கிரிமியாவோட எல்லைப்பகுதிக்கு வந்துட்டார்கள் என்றே வைப்போம், அதனை பார்த்துக்கிட்டு ரஷ்யாவானது சும்மா இருப்பார்களா என்று கேட்டால் கிடையாது. எப்போது உக்ரைனோட இராணுவமானது கிரிமியாவுக்கு காலை வைக்கிறார்களோ அப்போது ரஷ்யாவானது உக்ரைன் மீது நேரடியான போரை அறிவிப்பார்கள். இப்போ வரை ரஷ்யாவானது உக்ரைனுக்கு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனை தான் செய்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த கிரிமியா பகுதி ரஷ்யாவானது தங்களுடைய பகுதி என்று ஒபிசியலாக சொல்ல ஆரம்பித்திட்டார்கள். ஆகவே தங்களுடைய பகுதிக்கு தாக்குதலை மேற்கொள்ளும் போது ரஷ்யாவானது கண்டிப்பாக உக்ரைன் மீது போரை அறிவிப்பார்கள். அதுக்கு பிறகு உக்ரைனில் இருக்கிற மக்களை ரஷ்யாவானது கவனத்தில் எடுக்காமல் கடுமையான தாக்குதலை உக்ரைன் மீது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதே நேரத்தில் செனின்செவர்கள் இன்னும் ஒன்றையும் சொல்லியிருந்தார். தாங்கள் எப்போது கிரிமியாவை கைப்பற்றுகிறோமோ அப்போதுதான் ரஷ்யாவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்கார். அப்படி செனின்செவர்கள் கிரிமியாவை கைப்பற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்தாலும் ரஷ்யாவானது எப்படியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டார்கள். கண்டிப்பாக ரஷ்யாவானது உக்ரைனுக்கு எதிரான போரை அறிவித்து கிரிமியாவை மீட்டெடுக்கிறது மட்டுமில்லாமல் உக்ரைனில் இதுவரைனாலும் ரஷ்யாவானது கைப்பற்றாத இடங்கள் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு அந்த பகுதிகளை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஏன், ரஷ்யாவானது இந்த போரை அறிவித்த பிறகு உக்ரைனை முழுமையாக கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. செலன்செவர்கள் எப்படி நினைச்சு கொண்டிருக்கார் என்றால், தாங்கள் கிரிமியா பகுதியை கைப்பற்றினால் கண்டிப்பாக ரஷ்யாவானது பேச்சுவார்த்தைக்கு வந்துதான் ஆகணும், தாங்கள் சொல்றதை ரஷ்யாவானது கேட்டுத்தான் ஆகணும் என்று செலன்செவர்கள் நினைச்சு கொண்டிருக்கார். ஆனால் உண்மையில் நடக்க போறது, கிரிமியா மேல உக்ரைனானது காடை வைத்தார்கள் என்றால் கண்டிப்பாக ரஷ்யாவானது உக்ரைன் மீது நேரடியான போரை அறிவிப்பார்கள். அடுத்ததாக உக்ரைனானது ரஷ்யாவை தோக்கடிக்கிறதுக்கு எந்த ஒரு வழிகளுமே இல்லையா என்று ரோபர்ட் கெனடி ஜிஆர் சொல்லியிருக்கார். இவர் யார் என்று பார்த்தோம் என்றால், 2024 அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது நடக்க இருக்கு. அந்த எலெக்ஷனில் போட்டியிடுற ஒரு நபர் தான் இந்த ரோபர்ட் கெனடி ஜிஆர். இவர் தான் இப்போது இதனை சொல்லியிருக்கார். அது மட்டுமில்லாமல் மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களுடைய மக்களை உக்ரைனுக்கு சார்பாக போராட அனுப்பி அவர்கள் உயிரிழப்பதை பார்க்கிறதுக்கு விரும்பல. ஆகவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக போராடுவதற்காண்டி தங்களுடைய நாட்டு மக்களாக இருக்கட்டும், தங்களுடைய நாட்டு ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், அவர்களை அனுப்புறதுக்கு தயாராக இல்லை. இதே நேரத்தில் ஏற்கனவே உக்ரைனானது தங்களுடைய நாட்டு மக்களை கட்டாயப்படுத்தி இராணுவத்தில் இணைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதனால் இராணுவத்தில் இணையக்கூடிய வயது இருக்கிற நபர்கள் தங்களுடைய நாட்டை விட்டு, அதாவது உக்ரைனை விட்டு, அகதிகளாக வேறு வேறு நாடுகளுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் என்றும் இவர் சொல்லியிருக்கார். இவர் சொல்ற விஷயங்கள் உண்மையானதாகத்தான் இருக்கு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களுடைய நாட்டு ராணுவத்தை உக்ரைனுக்கு ஆதரவாக போராடுவதற்காண்டி இந்த ரஷ்யா உக்ரைன் போருள்ள களமிறக்கல. அப்படி களமிறக்கினார்கள் என்றால் நேரடியாக ரஷ்யாவோட போர் செய்ய வேண்டி இருக்கும். இதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களுடைய நாட்டு மக்களை உக்ரைனுக்கு ஆதரவாக போராட அனுப்பினார்கள் என்றால், ஏன் தேவையில்லாமல் எங்களுடைய நாட்டு மக்களை உக்ரைனுக்கு ஆதரவாக போராட அனுப்பி சாகடிக்கிறீர்கள் என்று அந்த நாட்டு மக்களை அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மக்கள் போராட ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த நாட்டினுடைய ஆளுங்கட்சியினுடைய ஆட்சியானது கவலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, உக்ரைனானது தங்களுடைய நாட்டு மக்களை கட்டாயப்படுத்தி இராணுவத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அது உண்மையாண்டு கேட்டால் அதுவும் உண்மையாகத்தான் இருக்கு. அதுவும் உக்ரைனானது தங்களுடைய நாட்டில் இருக்கிற சிறுவர்களையும் இராணுவத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான வீடியோவானது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கொண்டிருந்தது. ஆனால் அதனை பற்றி மேற்குள்ள நாடுகள் எந்த விதமான கேள்விகளையும் கேட்கல. இப்படி உக்ரைனானது தங்களுடைய நாட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், வயது வந்த ஆண்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், அனைவருமே கட்டாயப்படுத்தி இராணுவத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சிறுவர்களை இராணுவத்தில் இணைப்பது போர்க்குற்றம். ஆனால் உக்ரைன் செய்கின்ற இந்த போர்க்குற்றத்துக்கு எதிராக எந்த நாடுகளுமே கேள்விகளை எழுப்பல. அடுத்ததாக அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடண்டாக இருந்த ட்ரம்ப் அவர்கள் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை 24 மணி நேரத்தில் முடித்து வைப்பேன் என்று சொல்லியிருந்தார். இதனை பற்றி செலன்செவர்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கு. இதற்கு செலன்செவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால், ஜோ பைடன் அவர்கள் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை 5 நிமிடத்தில் முடித்து வைப்பார். ஆனால் அதுக்கு உக்ரைனானது நிறைய விஷயங்களை இழக்க வேண்டி இருக்கும். இதனால தான் உக்ரைனானது சம்மதம் தெரிவிக்கல என்று செலன்செவர்கள் சொல்லியிருக்கார். என்ன செலன்செவர்களே, 2024 நடக்க போற பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜோ பைடன் அவர்கள் வெற்றி பெறணும் என்றதுக்காண்டி நீங்கள் ஜோ பைடன் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரியே எனக்கு தோணுது. இல்லை, நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் எனக்கு தோணுது. அது சரி, ஜோ பைடன் அவர்கள் வெற்றி பெற்றால் தானே உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை தொடர்ந்து தருவார். அதுவே ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றால் உக்ரைனுக்கு எந்த விதமான ஆயுதங்களையும் கொடுக்க மாட்டார். ஏன், அமெரிக்காவானது உக்ரைனை கை கழுவி விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது செலன்செவர்களுக்கும் தெரியும். இதனால தான் செலன்செவர்கள் எப்படியாவது ஜோ பைடன் அவர்களை வெற்றி பெற வைக்கணும் என்றதுக்காண்டி தன்னால் முடிந்தவரையும் ஜோ பைடனுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார் போல இருக்குது.
அப்படித்தான் எனக்கு தோணுது. சரி, இப்படி செலன்சேவர்கள் சொல்ற மாதிரி இந்த ரஷ்யா உக்ரைன் போரை ஜோ பைடன் அவர்களால் 5 நிமிடத்தில் முடிக்க முடியும் என்றால் அதுக்கு செலன்சேவர்கள் ஓகே சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் அவர் அப்படி ஓகே சொல்லியிருந்தால் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரானது ஆரம்பித்த காலப்பகுதியிலேயே அது முடிவுக்கு வந்திருக்கும். இந்த போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனோட மக்களாக இருக்கட்டும், உக்ரைனில் இருந்து அகதிகளாக வெளியேறிய மக்களாக இருக்கட்டும், அவர்கள் உக்ரைனிலேயே நிம்மதியாக இருந்திருப்பார்கள். ஆனால் செலன்சேவர்களுக்கு உக்ரைன் மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது. ரஷ்யாவை தோக்கடிக்கணும், அதுதான் செலன்சேவர்களோட ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. அடுத்ததாக வில்னியஸில் நடக்க போகிற நேட்டோவோட சம்மீட்டில் உக்ரைன் நேட்டோவில் இணைத்துக் கொள்வதை பற்றி உக்ரைனோட ஒபிசியல் மறுபடியும் உக்ரைனோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறோம் என்று சொல்லியிருப்பது இன்னும் கால தாமதத்தை ஏற்படுத்துவதற்காண்டுதான் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக காட்டியிருக்கு. அடுத்ததாக அமெரிக்காவானது உக்ரைனுக்கு கிளஸ்டர் குண்டுகளை கொடுப்பதற்கான முடிவை எடுத்திருப்பது நேட்டோ நாடுகளுக்கு பிளவுகளை ஏற்படுத்தும் என்பதை அமெரிக்காவானது எதிர்பார்க்கவில்லை என்ற செய்தியானது வெளிவந்திருக்கு. ஏனென்றால் அமெரிக்காவானது உக்ரைனுக்கு கிளஸ்டர் குண்டுகளை கொடுப்பதற்கான முடிவை எடுத்த பிறகு அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் நேட்டோவில் இருக்கிற முக்கியமான நாடுகளும் இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே நேட்டோவில் இருக்கிற நாடுகள் 2 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். அமெரிக்காவானது உக்ரைனுக்கு கிளஸ்டர் குண்டுகளை கொடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுகிற சில நாடுகளும் அமெரிக்காவானது உக்ரைனுக்கு கிளஸ்டர் குண்டுகளை கொடுக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற சில நாடுகளும் என்று நேட்டோ நாடுகளானது 2 பிரிந்திருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்காவோட இந்த முடிவானது நேட்டோ நாடுகளுக்கு பிளவுகளை ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் இந்த பிளவை நாங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. எப்படியும் அமெரிக்காவானது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த பிளவை சரிப்படுத்தி விடுவார்கள். அடுத்ததாக மே 9 விக்டரி டே ஆனது கொண்டாடப்பட்டிருந்தது. இதன்போது லாத்வியாவில் இருக்கிற நிறைய மக்கள் இந்த விக்டரி டேக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். நிறைய நபர்கள் இது சம்பந்தமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிற போஸ்டை போட்டிருந்தார்கள். நிறைய மக்கள் அந்த போஸ்டுக்கு லைக் பண்ணி இருந்தார்கள். இப்படி லைக் பண்ணிய நபர்களாக இருக்கட்டும், வாழ்த்துக்களை தெரிவித்த நபர்களாக இருக்கட்டும், வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற போஸ்டை போட்ட நபர்களாக இருக்கட்டும், அனைவருக்குமே லாத்வியா அரசாங்கமானது இப்போது அபராதத்தை விதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். லாத்வியாவோட இந்த முடிவானது கண்டிப்பாக லாத்வியாவோட ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதே நேரத்தில் மேற்குழு நாடுகள், நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளானது வரலாற்றை மாற்றி ரஷ்யாவோட விக்டரி டே செலிப்ரேஷனை எப்படியாவது இல்லாமல் செய்யணும், இனி யாருமே இந்த விக்டரி டே என்பவற்றை ஞாபகம் வைத்துவிடக்கூடாது என்றதுக்காண்டி வரலாற்றை மாற்றிக்கொண்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உதாரணமாக உக்ரைனை சொல்ல முடியும். உக்ரைனானது இந்த விக்டரி டேயை மாற்றி ஈரோப் டேயாக மாற்றியிருந்தார்கள். இதே நேரத்தில் மோல்டோவாவானது இந்த விக்டரி டேயை செலிப்ரேட் பண்ணக்கூடாது என்று சொல்லி இந்த விக்டரி டேக்கு தடையை போட்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய நாடுகள் வரலாற்றை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னதான் செய்தாலும் வரலாற்றை யாராலையும் மாற்ற முடியாது. அடுத்ததாக அமெரிக்காவோட உளவு விமானமானது வடகொரியாவோட வான்பகுதிக்கு எல்ல மாறி வந்திருக்கின்றும் இனி இப்படி வந்தது என்றால் அதனை வடகொரியாவானது சுட்டு வீழ்த்த மாட்டோம் என்பதற்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை என்று வடகொரியாவானது சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வடகொரியாவானது இனி இப்படி அமெரிக்காவோட உளவு விமானமானது வடகொரியாவோட வான்பகுதிக்கு வந்தால் அதனை சுட்டு வீழ்த்துவோம் என்பதுதான் வடகொரியாவோட கருத்தாக இருக்கு. இதற்கு அமெரிக்க சைட்டில் எந்தெந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்கப்படையில. உண்மையை சொல்லப்போனால் வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பதற்றமானது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று கொண்டே வருது. இது எங்கே போய் முடிய போதென்று தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னம் தான் வடகொரியாவானது சொல்லியிருந்தார்கள், அமெரிக்காவோட இந்த அக்ரெசிவான செயல்கள் அனைத்துமே அணுவாயுத போருக்குத்தான் வழிவகுக்கும் என்று வடகொரியாவானது எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இதனை தொடர்ந்தும் அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான பதற்றமானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கு. இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.